இந்த 26 இவ்வளவு பெரிய உருவமாக இன்றைக்கு செய்து கொள்ளலாம் என்பதனுடைய வடிவமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் இதோ உரையாற்ற வருகிறார். காந்திஜி 150 தமிழகத்தில் இவ்வளவு வலிமையோடு மாணவர்களின் சக்தியோடு இளைஞர்களின் விடிவெளியாக இந்த 26 இவ்வளவு பெரிய உருவமாக இன்றைக்கு செய்து கொள்ளலாம் என்பதனுடைய வடிவமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் இதோ உரையாற்ற வருகிறார். அந்த துளசி செடியை வந்து கொடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல கைகள் கொடுக்கலாமா? அப்பதான் நம்ம அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு நிமிடம் ஒருவர் பேச அனைவரும் உங்களுக்கு மாணவ மாணவிகள் குறிப்பாக இளைஞர்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும், வேற ஏதாவது கருத்து சொல்லணும். நாம இன்னைக்கு எல்லாத்தையுமே சகோதரர்களா சகோதரிகளா மதிக்க போறோம் தெரியல. நமக்குள்ள ஒன்னும் நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் உண்மையிலே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பல்வேறு நிகழ்ச்சிகளை இதை போல ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்துவதிலே வல்லவராக இருப்பவர். அவர் என்னிடத்திலே கேட்டார், காந்திஜி அவர்களுடைய 150 விழா உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது, அதிலே ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கிய மதுரையிலே, ஏனென்றால் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று நாம் வழக்கு சொல் உண்டு. அப்படி மதுரையிலே அவர் வந்து தங்கியிருந்த இடத்திலே இந்த மதுரை மக்களை பார்த்து தாய்நாட்டு மக்களை பார்த்து இவர்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே என்று கேட்கிற போது, அவர்கள் வறுமையின் காரணமாக ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்டு, இனி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் முழுமையான ஆடை கிடைக்கிறவரை நானும் அரையாடை உடுத்து காலங்களில் கிடைக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் போது நமக்கு தேவையான 48% மழைப்பொழிவு நமக்கு குடிநீரையும் விவசாயத்திற்காகவும் நமக்கு கிடைக்கும். அதே போல் இது போன்ற பருவ காலங்களிலே தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகி அது புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவங்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்வார்கள், எத்தகைய பேரிடராக இருந்தாலும் மனித உயிரிழப்புகளை இல்லாமல் அதை எதிர்கொண்டு பேரிடருடைய தாக்கம் மக்களுக்கு இல்லாமல் நாம் பாதுகாக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிகாட்டியதன் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த கஜா புயலின் போது இரவு பகலாக தொடர்ந்து அறிவுரைகள் வழிகாட்டுதலை கொடுத்து அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அடித்த அந்த புயல் காற்றிலே சூறை காற்றிலே ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் மக்களை பாதுகாக்கிற அந்த மகத்தான நடவடிக்கைகளிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசை வெற்றி பெற செய்த பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் எடுக்கின்ற இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம், அனைத்து துறை செயலர்கள், மூத்த அமைச்சர்கள் பருவ காலத்திற்கு பருவ மழையை எதிர்கொள்வதற்கு ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை முன்னெச்சரிக்கையாக அந்த வகையிலே அவர் பல்வேறு அறிவுரைகள் கொடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக 4399 இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் மழைநீர் கிடைக்கிற போது, தண்ணீர் தேங்குகிற போது போர்க்கால அடிப்படையிலே நிவாரண முகாம்களை தங்கி வைப்பதற்கு நிரந்தர பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மட்டுமல்லாமல் தற்காலிக பாதுகாப்பு மையங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், திருமண மண்டபங்கள், அதே போல் சமுதாய கூடங்கள் இவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல் போதுமான உணவுப் பொருட்கள் கையிருப்பு வைப்பதற்கும் அதே போல் நோய் பரவாமல் தடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல் தீயணைப்புத்துறை, காவல்துறை, பேரிடர் மீட்பு படை
மாநிலங்களிலே தொடர்மழையோ கனமழையோ வெள்ளமோ சூறாவளி காற்றோ இதை ஏற்பட்டாலும் அதனால் எந்தவித தாக்கமும் மக்களுக்கு ஏற்படாத வகையிலே பாதுகாப்பதற்கு அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கண்காணிப்பதற்கு மாவட்ட குழுக்கள் இருக்கின்றார்கள். அதே போல மருத்துவ குழு தயார் நிலையில் இருப்பார்கள். அதே போல மீட்பு குழுக்கள், அதே போல அவர்களுக்கு உணவு வழங்குவது, அதே போல அவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு முன் ஏற்பாடுகள், அதற்கு தேவையான ஜென்ரேட்டர்கள், அதே போல வெள்ளத்தை அடித்து வருகிற கழிவுகளை எடுப்பதற்கு தேவையான ஜேசிபிகள், கொக்கலை இயந்திரங்கள், அதே போல சாலைகளை விழுகிற மரங்களை அறுத்து எடுப்பதற்கான பவர்ஷா கட்டர் இவைகளெல்லாம் இது போன்று அனைத்து நிலைகளிலுமே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். கடலோர மாவட்டங்களிலே நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போன்ற 13 கடலோர மாவட்டங்களிலே நேரடி ஆய்வை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நாகப்பட்டினத்தை தொடர்ந்து கடலூர், நேற்றைய தினம் காஞ்சிபுரம், நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம், நாளைய தினம் நம்முடைய மதுரை மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. தன்மாய்கள் ஊர்மைகள் சேமித்து வைப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு புரட்சித் தலைவி அம்மாவர்கள்